விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகராட்சியின் அவசர கூட்டம் தலைவர் பவித்ரா தலைமையில் நடைபெற்றது. நகர்மன்ற கூட்ட அரங்கில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் 40 கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். இதில் திடக்கழிவு மேலாண்மை, சுகாதார பணியாளர்கள் குறைபாடு மற்றும் சுகாதார நிறுவனத்திற்கு டெண்டர் விடுவது குறித்த 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் இலக்கிய பெருவிழா திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் எதிர்காலம் யார் கையில் என்ற தலைப்பில் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா கலந்து கொண்டு உரையாற்றினார். தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு தேனி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் பொதுமக்கள் என அனைவருக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டன. இப்போட்டியில் வெற்றி பெற்ற நபர்களுக்கு பரிசளிப்பு விழா தேனி மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் தேனி மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். முன்னதாக முதலில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மனித சங்கிலி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கடம்பூரை அடுத்த உஹினம் பகுதியில் உள்ள அரசு பள்ளி மைதானத்தில் ஹெலிகாப்டர் ஒன்று திடீரென தர இறங்கியது. இதனைக் கண்ட மலைவாழ் மக்கள் அதிர்ச்சியுடன் ஹெலிகாப்டரை நோக்கி ஓடி வந்து விசாரித்தனர். அப்போது வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ரவிசங்கர் காங்கேயும் பகுதியில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றிற்காக பெங்களூரில் இருந்து பயணம் மேற்கொண்டதாகவும், கர்நாடக வனப்பகுதி அடுத்த தமிழக வனப்பகுதியில் நுழைந்தபோது அதிகப்படியான பனிமூட்டம் காரணமாக ஹெலிகாப்டரை இயக்க முடியாமல் போனதால் ஹெலிகாப்டர் உடனடியாக தரையிறக்கப்பட்டது தெரியவந்தது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள அளக்கரை கிராமத்தைச் சேர்ந்தவர் அலி ஹுசேன். இவர் தனது வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது பெள்ளட்டி மட்டம் அருகே அவரை வழிமறித்த இரு மர்ம நபர்கள் மிரட்டி அவரிடம் இருந்து செல்போன் மற்றும் 1300 ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டு தப்பி ஓடியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அலி ஹுசேன் வெலிங்டன் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வழிப்பறியில் ஈடுபட்ட முதல் குற்றவாளியான வசம்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து செல்போனை பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள ஆனந்தை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தேசிய வாக்காளர் தினத்தை ஒட்டி கடலூரில் முன்னாள் படை வீரர் மாளிகை அருகே பள்ளி மாணவ மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் பாலசுப்பிரமணியம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும், வாக்களிப்பது ஜனநாயக கடமை என்பதை உணர்த்தும் வகையில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்றனர். ராமநாதபுரம் நகர் பகுதியில் உள்ள அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற சைக்கிள் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஜானிட்டம் வர்கீஸ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தேர்தல் பொறுப்பு தாசில்தார் ரவிச்சந்திரன் மற்றும் கல்லூரி முதல்வர், கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விருதுநகரில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் 1978 முதல் 1981 ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் தாங்கள் கல்லூரியில் படித்த நினைவுகளையும் கல்லூரி பேராசிரியர்களுடன் பழகிய நினைவுகளையும் நினைவுகூர்ந்து மகிழ்ந்தனர். தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தனியார் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணியை சார் ஆட்சியர் பழனி, சார் ஆட்சியர் நேர்முக உதவியாளர் அரங்கநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சார் ஆட்சியர் பழனி தேசிய வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் தனியார் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு நம் உரிமைகளை பெற வாக்களிப்போம், பணம் வாங்காமல் வாக்களிப்போம் என பல்வேறு முழக்கங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். தேசிய வாக்காளர் தினத்தை ஒட்டி தர்மபுரி அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் அனிதா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் ஜனநாயகத்தை மதித்திடுவீர், வாக்களிக்க மறவாதீர், வாக்களிப்போம், ஜனநாயகத்தை தலைக்க செய்வோம் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர்.
தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள எஸ்பட்டி பகுதியில் சாராயம் காய்ச்சுவதாக அரூர் டிஎஸ்பி புகழேந்தி கணேசுக்கு புகார்கள் வந்ததை அடுத்து டிஎஸ்பி தனிப்பிரிவு சிறப்பு படையின் காவல் உதவி ஆய்வாளர் கமலநாதன் தலைமையிலான காவலர்கள் எஸ்பட்டி பகுதியில் சோதனை நடத்தினர். அப்போது எஸ்பட்டி பகுதியில் தீபா என்பவரின் தோட்டம் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் பேரல்களில் இருந்த 400 லிட்டர் சாராய ஊரல் 2 லிட்டர் சாராயத்தை போலீசார் கைப்பற்றி அளித்தனர். மேலும் சாராயம் காய்ச்சுவதற்கான அடுப்பு உள்ளிட்ட பொருட்களை போலீசார் கைப்பற்றி தீபா மீது போலீசார் வழக்கு பதிந்து கைது செய்தனர். குடியரசு தின விழாவை கொண்டாட புதுச்சேரி அரசு ஏற்பாடுகளை செய்து வரும் நிலையில் அரசு கட்டிடங்கள் வண்ண விளக்குகளால் மின்னுகிறது. மேலும் புதுச்சேரி அரசின் நினைவு சின்னமான ஆயி மண்டபம் வண்ணமயமாகியுள்ளதை சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் கண்டு புகைப்படம் எடுத்துக் கொள்கின்றனர். இதன் எதிரில் உள்ள சட்டமன்றம் முழுவதும் விதவிதமான விளக்குகளுடன் அலங்கரித்து கண்கவர் காட்சியாக இருக்கிறது. இதேபோல் ஆளுநர் மாளிகை சுற்றுச்சுவரும் உட்பகுதியில் வண்ணமயமாக இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே வடக்கு பன்னம்பாறை கிராமத்தில் விவசாயத்திற்கு பயன்படும் வகையில் டிரான்ஸ்ஃபார்மர் உள்ளது. இதில் இருந்து அப்பகுதியில் உள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட கிணற்று பாசன விவசாய நிலங்களுக்கு மின் இணைப்பு மூலம் மின்சாரம் வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஆயில் கசிந்து திடீரென தீப்பிடித்தது. இதுகுறித்து தகவல் அறிந்தவுடன் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அங்கு சென்று தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயை அணைத்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மின்வாரிய அதிகாரிகள் எரிந்த டிரான்ஸ்ஃபார்மரை பார்வையிட்டு ஆய்வு செய்து புதிய ஆயில் மாற்றி மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை விளக்கும் விதமாக திருப்பூரில் இருந்து திருச்சி மாவட்டம் துறையூர் வரை 200 கிலோமீட்டர் தூரம் 10 மணி நேரத்தில் பயணம் சென்று மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி திருப்பூரை சேர்ந்த கூலி தொழிலாளியின் மகன் இளவரசன் ஜிவன் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட் படைத்தார். இதனையடுத்து மாணவனை பாராட்டும் விதமாக திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வினித் நேரில் அழைத்து மாணவனுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டினார். வணக்கம், என்னோட பேர் இளவரசன். நான் வித்யாவிகாசினி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிட்ருக்கேன். நான் அம்பேத்கரோட புகழ் கருத்துகள் அவரோட கொள்கைகளை வந்துட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக இங்கே திருப்பூர்லேருந்து திருச்சி துறையூர் வரையும் 200 கிலோமீட்டர் வந்துட்டு சைக்கிளே கவர் பண்ணியிருக்கேன். இதில் டிவைன் வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்துட்டு இதை வந்துட்டு ரெக்கார்டாக ஃபிக்ஸ் பதிவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்களோட கைகளில் வந்துட்டு சர்டிஃபிகேட் வந்து வாங்க. செங்கல்பட்டு நகரில் மட்டும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட ஷேர் ஆட்டோக்கள் இயங்கி வருகின்றது. இதில் பெரும்பாலான ஆட்டோக்கள் சரியான ஆவணங்கள் இல்லாமல் இயங்கி வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து காஞ்சிபுரம் சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கவே எங்கு பார்த்தாலும் ஆட்டோக்களாகவே இருந்தது. இதனால் மாணவர்கள் சாலையை கடந்து பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை உருவானது. எனவே போக்குவரத்து காவலர்கள் காலை மற்றும் மாலை நேரங்களில் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க வழிவகை செய்ய வேண்டும். வட்டார போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் செங்கல்பட்டில் ஆட்டோக்கள் உரிய ஆவணங்கள் உள்ளதா என சோதனை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகையில் தமிழக மீன்வளத்துறை சார்பில் நடைபெற்ற வாக்களர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் இந்திய கடற்படை அதிகாரிகள் நாகை உதவி ஆட்சியர் பனோத் யுமுருகேந்தர் லால் மற்றும் மீன்வளத்துறை இணை இயக்குநர் இளம்வழுதி உள்ளிட்டோர் விசைப்படகில் சென்று அப்பகுதி மக்களிடம் வித்தியாசமான உரையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் கப்பல் துறைமுகத்தில் இருந்து மீன்பிடி துறைமுகம் வரை விசைப்படகில் சென்ற அவர்கள் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் மீனவர்கள் தங்களது முழு வாக்குப்பதிவை செலுத்த வேண்டும் என்று துண்டு பிரச்சுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட தில அளவை அலுவலர்கள் சார்பாக தரம் இறக்கப்பட்ட குறுவட்ட அளவர் பதவிகளை நிரப்ப வேண்டும், களப் பணியாளர்களின் பணிசுமையை குறைத்திட வேண்டும், ஒழுங்கு நடைமுறைகளை முற்றிலுமாக கைவிட வேண்டும், காலமுறை ஊதியத்தில் புல உதவியாளர்களை நியமித்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. குடியரசு தினத்தை முன்னிட்டு நாட்டின் கடலோர பகுதியில் உள்ள மாநிலங்களில் பாதுகாப்பு பணி தீவிர சோதனையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ராமேஸ்வரம் கடலோர பகுதியில் மாவட்ட காவல்துறையினர் மற்றும் கடலோர காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பேரூராட்சியில் செயல் அலுவலராக பணியாற்றி வரும் மனோகரன் காஞ்சிபுரம் மாவட்டம் சிறு காவிரிப்பாக்கம் கிராமத்தில் பண்ணை வீடு கட்டி வருவதாக கூறப்படுகிறது. இதற்கான கட்டுமான பொருட்கள் மற்றும் மர சாமான்களை அரசுக்கு சொந்தமான மினி லாரியில் அடிக்கடி கொண்டு செல்வதாக புகார் வந்த வண்ணம் இருந்தது. இந்நிலையில் நெமிலியில் மர அறுப்பு பட்டறையில் அறுக்கப்பட்ட விலை உயர்ந்த மரப்பொருட்களை மினி லாரியில் நெமிலில் இருந்து சிறு காவிரிப்பாக்கம் கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது அதை பார்த்த சமூக ஆர்வலர் வீடியோ மற்றும் புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பரவவிட்டது தற்போது வைரலாகி வருகின்றது. இதனையடுத்து கையும் களவுமாக சிக்கிய பேராட்சி அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே சானமாவு வனப்பகுதியில் இருந்து 20 மேற்பட்ட காட்டு யானைகள் கிராமத்திற்குள் வந்ததால் அச்சமடைந்த கிராம மக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து சம்ப இடத்திற்கு வந்த வனத்துறையினர் பட்டாசு வெடித்து வனப்பகுதிக்கு விரட்டினர். 20 மேற்பட்ட காட்டு யானைகள் தஞ்சமடைந்துள்ளதால் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களான போடூர்பள்ளம், ஆளியாளம், சானமாவு, பிர்ஜேபள்ளி, பாத்தக்கோட்டை, ராமாபுரம் உள்ளிட்ட கிராம மக்களுக்குள் வனப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது.